So good day, happy day to everyone. So today I received a product, wonderful product, cheap and best product. So see, Zing Technologies. So ellathukkume asa wireless mouse use pannom, wireless keyboard use pannom, but enna pandrathu? So namma neram adukana rate vandu adhigama irukum, koodala irukum. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் ஒயர்லெஸ் மவுஸ் நீங்கள் வாங்க போனாலே உங்களுக்கு வந்து 400, 500, 600, 700, 1000, 2000 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் நம்மக்கிட்ட அமௌண்ட் அந்தளவுக்கு அவைலபிளாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நமக்கு சீப்பாகவும் இருக்கணும், பெஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா, ஸோ யூ ஷுட் கெட் திஸ் ஜிங் டெக்னாலஜிஸ். ஜஸ்ட்டு வந்து 199 rupees மட்டும்தான் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு வந்து இதுக்கான வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு, ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு 199 மட்டும் கொடுத்தாலே போதும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது என்ன யூஸ் பண்ணுறதுன்னா டிவிஎஸ் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இந்த டிவிஎஸ்ஸு மவுஸு ப்ளஸ் இந்த கீபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் தான். ஸோ காம்போவில் தான் நான் எடுத்தேன். ஸோ 1200 எடுத்தேன். பட் 3 இயர்ஸ் வந்து சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக உழைச்சிச்சு. பட் அதுக்கான டேட் அவ்வளோ தான் நினைக்கிறேன். இது என்ன ஆச்சுன்னா, இது வந்து இந்த பீஸ் வந்து உடஞ்சிருச்சுங்க. இந்த பீஸ் வந்து உடஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியல. இதோட சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குது, இதோட சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ப்ரெஸ்ஸே ஆகாது. பட் மற்றபடி இது வந்து நல்லாவே இருக்குது. பேட்டரி போட்டாலும் ஒர்க் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். பட் வந்து இதுக்கான லெஃப்ட் கிளிக் மட்டும் என்ன ஆச்சுன்னா போயிடுச்சு. ஸோ ஓகே வாங்கலாம் நான் பார்த்தேன். ஸோ இதை நம்ம ஏன் வந்து ஒரு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் எடுத்தேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ சேம் மற்ற ப்ராடக்ட்டுக்கும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேக்கேஜ் இருக்கும். பட் அமேசானை மட்டும் வந்து பேக்கேஜில் வந்து யாராலையும் தோக்கடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக கொடுப்பாங்க. ஸோ ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே. ஸோ இந்த பாக்ஸில் நம்ம தூரம் வச்சுக்கலாம், சாமியை இங்கே நிற்க வச்சிடலாம். ஓகே. ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஒரு நோட் பண்ணுங்கள், எப்போவுமே இந்த மாதிரி சீல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் லூஸாக பேக் பண்ணியிருந்திருக்கலாமான்னு தோணுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த கிளிக்கு பண்ணி பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வந்து அருமையாக இருக்குது. ஸோ கேம் அதோடய வேலை கரெக்டாக சேர்த்துன்னு நினைக்கிறேன். இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணி இது இருக்கிற ஒரு டாங்கல் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை நான் பேக் சைடு சிபியூ பேக் சைடு வந்து நான் மாட்டியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். பட் 199 இந்தளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து வேறு லெவல் தான். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு 2 பேட்டரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே நான் வாங்கினேன், இது லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து லார்டு பேட்டரி. ஸோ 3AA ஜஸ்ட்டு 5 rupees தான். நீங்கள் இந்த பக்கம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஃப் சப்போஸ் பிராண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஷியஸாக இந்தளவுக்கு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் உள்ளே போடுறேன், ஃபஸ்ட்டு செல் உள்ளே போடுறேன், ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது போடும்போது என்ன ஆகும்னா கிராஸ் கிராஸ் ஆகுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபிட் ஆயிடுச்சு, பட் சில நேரத்தில் என்ன பண்ணால் ஃபிட் ஆகாது. அதனால் கிராஸ் இப்படி வச்சு உள்ளே போடுங்க, கரெக்டாக போகும். இங்கே டாங்கல் கொடுத்துருப்பாங்க, நான் பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ சென்சாருங்கெல்லாம் சூப்பராகவே ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இப்படி. ஓகே. சூப்பராக இருக்குங்க, கிளிக் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் எந்த ஒரு மவுஸ் பேடை நான் யூஸ் பண்ணல. மவுஸ் பேடை நான் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன்.
ஸோ இதுக்கான சென்சிட்டிவிட்டி வந்து 2.5 GHz கொடுத்துருக்காங்க. ஒரு புள்ளி கூட கம்மி இல்லாமல் ஒர்க் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். கிளிக்கிலிருந்து எல்லாமே அருமையாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மவுஸ் பேடே இல்லாமல் சர்ரு 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 சர்னு வேலை செய்யுது. மின்னல் மாதிரி போகுது, மின்னல் மாதிரி வருது. நினச்ச இடத்துக்கு போய் நினச்ச இடத்துக்கு வருது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், கண்ணுக்கு தெரில அந்தளவுக்கு இருக்குதுங்க. ஜஸ்ட்டு 199 மட்டும்தான். உங்களுக்கு வந்து ரிட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது ஒன்லி அவைலபிளான் அமேசான் ஒன்லி. அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன். ஸோ உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கிறனால என்னால் காமிக்க முடியல. ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணலாமா? ஓகே பண்ணிட்டோம். ஸ்க்ரோல்லாம் கூட சூப்பராக இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்கல, பட் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வர்க் செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணணும் இல்லை அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து அகாடமி நடத்திட்டுருக்கேன், பட்டு நம்மளால் முடிஞ்சளவுக்கு எதுவும் பண்ணலாமே, ஏன்னா பசங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அமௌண்ட் இல்லாத நேரத்தில் அப்படின்னு நினச்சேன். ஓகே, ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம். ஸோ குட்.